கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க, நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனை என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம், அடுத்தது திதி, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம், அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா, கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும், அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க, கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம். இந்த இப்போ நம்ம 7வது கரணம் பத்திரை கரணம் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த கரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி, கோழி சேவல், சேவல் தானே, கோழி சேவல் ரெண்டுமே, சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே அதுக்கான விலங்கு தானே. அடுத்தது இதனுடைய அதிதேவதை, கரண அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். இப்போ கேதுனா நமக்கு பாட்டி, கேதுனா நமக்கு சித்தர்கள், மகான்கள், இது மாதிரியான வழிபாடுகளை நம்ம செஞ்சுட்டு வர்றது சிறப்பு கொடுக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு கரணத்தில் பிறந்திருக்கோம், அந்த கரணத்தினுடைய விலங்கை நம்ம துன்புறுத்தக்கூடாது. இதுவரைக்கும் மற்றதெல்லாம் சொல்லலை, ஏன்னா நம்ம சிங்கம், புலி, யானை, பன்றி, பன்றி கூட நம்ம சாப்பிட்றாங்க, கழுதை, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, அந்த உணவாக நம்ம எடுத்துக்கல. ஆனால் கோழி வந்து நமக்கு உணவாக எடுத்துக்கிறோம், இல்லையா? இப்போ இந்த பத்திரை காரணத்தில் பிறந்தவங்க எப்போ அவங்க வாழ்க்கையில் கோழி சாப்பிட்றதை நிறுத்துகிறாங்களோ அப்போ அவங்களுடைய வாழ்க்கை
வெற்றியை நோக்கி பயணிக்கும். ஏன்னா நீங்கள் பிறந்த கர்ணத்தினுடைய விலங்கு அது, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற விலங்கை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை அடித்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அது என்ன ஆகும், நமக்கு அதனுடைய சாபமாக தான் மர்மம் வளைஞ்சு. நானே உனக்கு நல்ல, இப்போது ஒருத்தர் இருக்கான், ஒரு பணம் ஒரு 10 லட்சரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறான், அவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போடுவோமா, எப்பா சாமி எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துருப்பான்னு நம்ம என்ன பண்ணுவோம், தாஜா பண்ணுவோம். அதே மாதிரி தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த விலங்கை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, அந்த உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்போ வனுசீகரணத்தில் பிறந்தா அப்பாவுக்கு எப்பவுமே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பாவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. அப்பா என்ன பண்ணாலும் நம்ம அவருக்கு வந்து ஒரு இது பண்ணிகிட்டே இருக்கணும். அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணுறது, அவருக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி சந்தோஷப்படுத்திக்கணும். அந்த மாதிரி தான் கேது. கேதுன்னா யாருங்க, பாட்டி. இப்போ எனக்கு பாட்டி இல்லை, நான் எங்கே போய் செய்கிறது? அதாவது இந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்க எல்லாமே கேது தான். இங்கே எப்படிங்க கேது வந்தாங்க, சனி பகவான் தானே சொல்லுவாங்க, ஆதரவற்றவங்க முடியாதவங்க அப்படின்னா. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சித்த சுவாதீனம் இல்லாமல் இருப்பாங்க, அதாவது தன்னை மறந்த நிலையில் இருப்பாங்க, அதுதான் கேது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த சித்த சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு அது மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அப்போ இந்த கர்ணத்தினுடைய அந்த விலங்கை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன். அதிதேவதை யாருங்க, யாராவது யமனை போய் வழிபாடு பண்ணுவாங்களா, கூப்பிடுவாங்களா, கூப்பிட்டா வந்துட மாட்டாரா அப்படின்னு கேட்போம். ஆனால் இல்லை, அது நமக்கான நேரம் வரையில் தான் அவர் வருவார், அது வரைக்கும் வரமாட்டார். அப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது யம தர்மராஜரை வழிபாடு பண்ணலாம், சரிங்களா? இதுக்கான யமனுக்கு உண்டான கோயில் எங்கே இருக்குதுங்க, ஸ்ரீவாஞ்சியத்தில் யமதர்மர் கோவில் இருக்குது, சரிங்களா? அங்கே இது வந்து இந்த யமனுக்காக நான் சொன்னேன். இதனுடைய கோவில் வேறு, பத்ரகரணத்துக்கு உண்டான கோவில் வேறு, இந்த அதிதேவதைக்கு உண்டான கோவில்கள், சரிங்களா? இந்த அதிதேவதை நான் எதுக்கு சொல்லிட்டே வரேன்னா, அந்த தேவதைகளை நம்ம வணங்கிட்டு வரணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், சரிங்களா? அடுத்தது இதனுடைய இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தானம் கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் தான் தானம் கொடுக்கணும். ஏன்னா என்னங்க, நமக்கு உயிர் போனால் பிண்டை வச்சு எள்ள கொடுத்து தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான், உன்னோட ஆத்மா போய் அங்கே சேரட்டும் அப்படின்னு. அப்போ எள் சாதம், எள் உருண்டை, எள் பொடி, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தானமாக கொடுக்கலாம், சரிங்களா? இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரன்னம். சித்திரன்னம்னா என்னங்க, யாருக்கும் தெரியாது, சாப்பாடு தான். சாப்பாட்டில் இந்த கல்கண்டு இந்த மாதிரி இனிப்பு போட்டு செய்யக்கூடியது சித்திர அன்னம், சரிங்களா? இந்த அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம், நம்ம சாப்பிட்லாம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கலாம், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது எந்தெந்த திதிகளில் நமக்கு வருது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? தானம் பார்த்தாச்சு, உணவு பார்த்தாச்சு, இது எந்தெந்த திதிகளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிரியில சதுர்த்தி திதியில வருது. சதுர்த்தி அடுத்தது அஷ்டமி திதியில இந்த வருது. அடுத்தது ஏகாதசி திதியில இந்த கர்ணமானது வரும் கண்டிப்பாக. அடுத்தது பௌர்ணமி திதியில இந்த கர்ணம் வரும், பௌர்ணமி, ஓகேவா? அடுத்தது தேய்பிரியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி தேதியில, டக்குன்னு மறந்து போயிடுது. அடுத்தது தசமி தேதியில இந்த கரணம் வரும், தேய்பிரை சதுர்த்தசி. அடுத்தது திருதியை திதி. இந்த 8 திதிகள்லையும் இந்த கரணமானது நமக்கு வரும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பத்திர கர்ணத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இன்னும் குணம் சொல்லலைங்களே மேடம், மற்றதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அதாவது எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக தான் எதையாக இருந்தாலும் செய்வாங்க, பிளான் பண்ணி செய்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை, என்ன நினைக்கிறாங்களோ செய்வாங்க. ஆனால்
பொறுமையாக செய்வாங்க. அதே மாதிரி அப்பப்போ அந்த மனம் வந்து சலனப்படும், மனம் அப்பப்போ அந்த மாறிட்டே இருக்கும், ஆசுலேஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பப்போ சலனமுடைய மனம் உள்ளவங்களாக இருப்பாங்க சரிங்களா. ஆனால் நிறைய ரொம்ப விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் 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 எதையுமே முழுமையாக அவங்க தேடிக்க மாட்டாங்க. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கோழி என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொத்திட்டே போகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மற்றவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய விஷயத்துக்காக இவங்க தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்க, எதையும் எதிர்பார்க்காம செய்வாங்க, எதையும் எதிர்பார்க்காம. இப்போ கோழி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய குஞ்சுகளுக்கு போய் அந்த காலில் பறித்து நல்ல உணவாக நல்ல பொருளாக எடுத்து வச்சுருக்கும். இந்த கோழி வந்தோடனே விட்டுட்டு அதை அக்கிட்ட போயிடும். அந்த மாதிரி இவங்க எந்த விஷயத்தை தேடி வச்சுருந்தாலும் அடுத்தவங்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ மற்றவங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுல இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அடுத்தவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பத்திரை காரணத்தில் பிறந்தவங்க. ஏன்னா அந்த கோழி மாதிரி அவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ரத்தம் இல்லை, கத்தி எடுக்க வேண்டாம், சண்டை போட வேண்டாம், அமைதியாகவே தன்னுடைய காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் அவங்கள அமைதியாக இருந்தே அந்த எதிரியை வந்து வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி பலசாலி, பலசாலி நிறைய ஆசைகள் நிறைய இருக்கும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அதாவது ஒரு வித்தியாசமான குணம் இருக்கும் உங்ககிட்ட வந்து. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ஆச்சரியப்படுவோம், இப்படி எல்லாமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணங்கள் இவங்க கிட்ட இருக்கும் சரிங்களா. இது இந்த கரணம் வந்து எதுக்கு ஒரு சிறப்பான கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிட இந்த கரணத்தில் தீர்க்கவே முடியாது. ஒரு தீராத வியாதிக்கு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ ரொம்ப நாள் இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன், மருந்து சாப்பிட போகிறேன்னா இந்த பத்திரை கரணத்தில் போனீங்கன்னா சீக்கிரமாக வந்து அது நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா கேதுனே என்னங்க, கட் பண்ணுறேன், அப்போ அந்த விஷயத்தை கட் பண்ணி விட்டுரும். அப்போ தீர்க்க முடியாத ஒரு நோய்க்கு மருத்துவம் பார்க்க மருந்து சாப்பிட உகந்த கரணம் அப்படின்னா இந்த பத்திரை கரணம். அடுத்தது ஒரு வழக்கு, கேதுனால என்னங்க வழக்கு, தீர்க்கவே முடியல, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கேஸ் நடக்குது, ஒன்றுமே முடியல. ஒரே ஒரு இந்த கரணம் வர்ற அன்னைக்கு, பத்திரை கரணம் வர்ற அன்னைக்கு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கேஸை குண்டான மூமெண்ட்டை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக இந்த கரணத்துக்கு உண்டு. இப்போ அதுக்கு போய் ஒரு விவாதம் பண்ணுறோம், சண்டை அந்த பிரச்சனையை பேச போகிறோம், ஒரு தீர்க்கவே முடியாத ஒரு வழக்கு நமக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த கரணத்தில் போய் நம்ம ஒரு விவாதம் பண்ணோன்னா அதில் நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா கேதுன்னா என்னங்க, கட் பண்ணுறது சரிங்களா. இதுக்கு தானம் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போடுறதெல்லாம் ஆரம்பித்தோன்னா சீக்கிரம் சண்டை முடிஞ்சிடும். எனக்கு கேதுனா என்னங்க, கட் பண்ணி விட்ரும் சரிங்களா. அதே மாதிரி மந்திரம், கேதுனா நமக்கு இந்த மந்திரங்கள் சொல்கிறது, மகான்களுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அவங்க சில சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த ஆற்றலானது அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வருடங்கள், 7 வருஷம் இதனுடைய காலம். கேதுனா நமக்கு இதனுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியமமான தன்மை, அதாவது சுபத்தன்மையும் இல்லை அசுபத்தன்மையும் இல்லை, மீடியமான ஒரு மத்தியமமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இதனுடைய தன்மை சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட இவங்க ஒத்துப்போக மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு குணம்னு ஒன்று இருக்கும், ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சிலர்கிட்ட ஒத்துப்போக மாட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி
கொஞ்சம் சண்டை போடுறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஏன்னா சேவலை என்ன பண்ணுதுங்க, சண்டைக்கு விடுறோமா இல்லையா, சேவலை சண்டைக்கு விடுவோம். அப்போ சண்டை போடுறதுல இந்த வம்பு வழக்கு பிரச்சனை பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கு. எதாக இருந்தாலும் வந்துட்டு பார்த்துக்கலாம், வந்த சண்டையை விட மாட்டாங்க, வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. கேது எப்பவுமே அப்படி தான் அமைதியாக இருக்கும், ஆனால் காரியத்தை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடும். அது மாதிரி அவங்க அந்த சண்டை அப்படிங்கிறது பார்த்தா இவங்க சண்டை போடுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. ஏன்னா கோழி எப்படி கம்முன்னு இருக்குது இல்லை, ஆனால் சண்டைக்கு போகுதா இல்லைங்களா, இதுதான் அதனுடைய குணம். இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். யாருங்க நம்ம திருச்செந்தூர், திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ இங்கே வந்து முருகனாக இருக்கிறதுனால இதுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க இதுவரைக்கும் கோழி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சிக்கன் சாப்பிடாதீங்க. ஒரு சேவல் வாங்கிட்டு போயிட்டு ஒரு மாதம் அந்த சேவலுக்கு, ஏன்னா 30 நாள், சூரியன் ஒரு வீட்டுக்கு போக 30 நாள் ஆகுது, ஒரு மாதம் அந்த கோழியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்துக்கோங்க. வளர்த்திட்டு நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பத்திரகரணம் வரக்கூடிய நாளில், பௌர்ணமி அன்னைக்கு பத்திரகரணம் வரும், போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு தானமாக, அதாவது அங்கே விட்டுட்டு வந்துருக்கு சரிங்களா. அப்படி செய்யும்போது என்னென்னா, ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் தெரியாமல் அந்த சேவலை என்ன பண்ணியிருப்பீங்க, சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அதனுடைய சாப நிவர்த்தியை பண்ணுறது தான் அந்த சேவலை ஒன்று நம்ம கோவிலுக்கு நேர்ந்து விட்டுட்டு வரோம் சரிங்களா. அப்போ என்னென்னா, நம்ம ஒரு உயிர் கொன்னேன், நான் ஒவ்வொரு உயிரை வந்து நான் காப்பாற்றுறேன், அப்போ நம்ம சாப்பாடு கொடுத்து காப்பாற்றி அதை கொண்டு போய் விட்டுட்டு வர்றது சரிங்களா. இதை செய்யும்போது உங்களுக்கு இந்த கர்ணமானது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா. அடுத்த கர்ணத்துக்கு போயிடலாமா, கர்ணமே இன்னும் கொஞ்ச நேரம் முடியும் போல இருக்கேன்.